இனி எல்லாரும் கவனிங்க அவன் எகிப்துக்கு சமீபமாய் வந்தபோது தன் மனைவி சாராயை பார்த்து தன் மனைவி சாராயை பார்த்து பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று அறிவேன் நூறு கிட்டத்தட்ட எண்பது வயசான தாத்தா எழுவத்தெட்டு வயசான பாட்டி அம்மாவை பார்த்து சொல்றாரு அழகுள்ள ஸ்திரீ என்று அறிவேன் எல்லா புருஷர்களே கவனிங்க இந்த சென்டென்ஸ் உங்க மனைவி சொன்னீங்கன்னு வைங்க

அவன் சொல்றான் நீ பார்வைக்கு அழகுள்ளவள் என்று அறிவேன் அதாக்கு ஒரு பிரச்சனை அழகிய ஆபத்து அடுத்த வார்த்தை காணும்போது எகிப்தியர் உன்னை காணும் பொழுது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு சில ஆட்களுக்கு ஒரு பிரச்சனை என்ன பிரச்சனை தெரியுமா பயங்கர இமேஜினேஷன் பயங்கர திங்கிங் என்ன பயங்கரமா திங்க் பண்ணி பாருங்க யாரும் இவன் மனைவி அழகுள்ளவள்னு சொல்லல யாரும் இவனை கொண்டு போட பட்டயத்தை எடுக்கல்ல இவனே சொல்றான் நீ பார்வைக்கு அழகுள்ளவள்னு எனக்கு தெரியும் அதனால என்ன கொல்லுவனும் அப்போ ஆபரகாடைய தத்துவம் என்னன்னு கேட்டா கருப்பா இருக்கிறத கல்யாணம் பண்ணினா സമാധാനത്തോടെ നല്ല ചില ആൾക്കൾക്ക് പ്രശ്ന എന്ന ചില ആൾക്കൾക്ക് ഒരു നോയും കിടക്കും ഒരു ചുക്കും കിടയാതും പിന്നെ എന്നെ ഭയങ്കര ഇമാജിനേഷൻ ഭയങ്കര തിങ്കിങ് നഗറിലെ ഒരു നഖച്ചുറ്റു വരണ്ടാംസു തോന്നത് ഏ അതൊരു നോയി ചിന്ന ഒരു ഇടുപ്പ് വലി വരവേണ്ട വന്നത് ഇടുപ്പ് വലി പകൽ മൊത്തം നിന്നതിനാലോ വന്നത് കർത്താവേ ഡിസ് തോന്നത് ഡിസ്ക് ഉള്ളവർക്കില്ലേ തേയും ഭയങ്കര ഇമാജിനേഷൻ ആബ്രഹാമുക്കുള്ള നോക്ക ഒരു അംശം നമുക്ക് എല്ലാവരുമുണ്ട് നാ ഉങ്ങളെ പാത്ത ഒരു കേൾവി കേക്കറിയാ പതിൽ ചോൾ ആൾക്ക് അടുത്ത തടവ വരുമ്പോ നമ്മുടെ പേനാവേണ്ടതല്ല யோபுவின் மொத்த வேதனைக்கு காரணம் என்ன யாராவது ஒரு ஆள் சரியா சொன்னா வரல யோபுவோட மொத்த வேதனைக்கு காரணம் அவனுடைய சிந்தனையில வந்த பயம் அவனே சொல்றான் மூணாம் அதிகாரத்தின் கடைசி ரெண்டு வசனங்களை பாருங்க நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டு அப்படின்னா தூங்கிட்டே இருப்பா தூங்கிட்டே இருக்கும்போது கண்ணை திறந்து பாப்பா வீடு இடிஞ்சு விழுந்தது போல ஒரு பயம் ஒரு பயம் உண்மையிலே இடிஞ்சு விழுந்து பிள்ளைகள் செத்து போறது போல ஒரு பயம் உண்மையிலே செத்து போச்சு குஷ்டரோகம் வாரது போல ஒரு பயம் உண்மையிலே வந்து தேவ பிள்ளைகளுடைய சிந்தனைய பயத்தின் ஆவி ஆட்கொள்ள விடக்கூடாது மரணம் பக்கத்துல வந்தாலும் சிங்கத்தை போல தைரியமா இருக்கணும்